சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லார் கண்களையும் மூடி இந்த வேளையிலும் கூட என்கூட பேசுங்கப்பா. நீங்கள் பேசலைன்னா நான் உடைந்து போய் விடுவேன். ஆண்டவரே, உடைந்து போயிருக்கிற என்னோடு நீங்கள் பேசுங்க. உடைய வார்த்தைகளை நான் கேட்கும்போது எனக்கு வல்லமைகள் உண்டாகட்டும் என்று சொல்லி நம்ம அவரை நோக்கி பார்ப்போமா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை காத்து வந்த உம்முடைய அன்பை நீ நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை காக்கும் படிக்கு எங்கள் கூடவே நீங்கள் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே இறங்கி வாங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே அசைவாடுவீராக. முத அன்பு பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகள் அன்பு பிள்ளைகள் வாழ்க்கையில் அது செயல்படட்டுமே. ஆண்டவரே, மறை பொருளின் ரகசியத்தங்களை வெளிப்படுத்துவீராக. எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எசேக்கியேல் 14:23. நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியையும் காணும்போது அவர்கள் உங்களுக்கு தேச்சரவாக இருப்பார்கள். நான் அதிலே செய்த எல்லாவற்றையும் முகாந்திரமில்லாமல் செய்யவில்லை என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொன்னார். பாருங்க, இங்கே இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் அநேக காரியங்களையும் தீமையான செயல்களும் நடந்தது. எல்லாமே அந்த காரியத்தின் கடைசியில் நம்ம பார்க்கும்போது அது கர்த்தர் முகாந்திரம் இல்லாமல் நான் எதையுமே செய்யலை. நான் தீமை செய்திருந்தாலும் முகாந்திரத்தோடு தான் நான் செய்தேன். நான் ஜனங்களுக்கு நன்மை செய்திருந்தாலும் நான் முகாந்திரத்தோடு தான் செய்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அருமையானவர்களே, நமது அன்பு ஆண்டவர் வந்து முகாந்திரம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே செய்ய மாட்டார். முகாந்திரம் இல்லாமல் எதையும் அனுமதிக்கவும் மாட்டார். அவருடைய செயல், அதாவது அவருடைய அவர் நம்மை ஆசீர்வதிச்சார் அப்படி சொன்னால் அந்த ஆசீர்வாதத்திற்கு பின்னாடி ஒரு முகாந்திரம் உண்டு. நம்மளை ஏதாவது தண்டித்தார் அப்படின்னு சொன்னால் அந்த தண்டனைக்கு பிறகும் அந்த பின்னாடியில் அங்கே என்ன இருக்கு, ஒரு முகாந்திரம் இருக்குதுங்கிறத நம்ம அது கண்டுகொள்ள முடியும். நம்ம இந்த நாட்களில் நம்ம நடப்பு, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நான் நன்றாக ஜெபிக்கிறேனே, என் வாழ்க்கையில் ஜெபத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லையே, அப்படி இருந்தாலும் கூட நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும், என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்கணும் அப்படி சொல்லி அநேகரை நம்ம நினைச்சுவோம். நமக்கு எதுக்கு ஏதுன்னு தெரியாமல் நம்ம நினைச்சுவோம், புலம்புவோம், கதறுவோம், வேதனை படுவோம். வேத புத்தகத்திலும் கூட ஆண்டவர் செய்த அவருடைய பரிசுத்தவான்களுக்கு செய்த எல்லா காரியத்துக்கும் பின்னாடி ஒரு முகாந்திரம் இருந்தது. அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவங்க இப்படி தான் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க, ஏன் ஆண்டவரே எதுக்கு இப்படி நடந்தது, எதுக்கு அப்படி சொல்லி அவங்களும் ஏன் ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டதாக பார்க்குறோம். ஆனால் அவங்க வாழ்க்கையில் அந்த பின்னாடி பார்க்கும்போது அவங்க அறிந்து கொண்டாங்க, இதுக்குத்தான் கத்த நமக்கு ஒரு முகாந்திரம் இல்லாமல் இந்த காரியத்தை அவர் அனுமதிக்கலை அப்படி சொல்லி அவங்க நினைச்சாங்க, தெரிந்து கொண்டதாக நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம நினைக்கிறோம், எதுக்குப்பா இப்படிலாம் நடக்குது அப்படி சொல்லி நம்ம நினச்சிடுவோம், திகைப்போம், நம்ம தெரியாமல் நம்ம கலங்குவது உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அனுபவித்தவங்களுக்கு தெரியும், அந்த காரியம் நடக்கும்போது நமக்கு மிகுந்த ஒரு கஷ்டமாக இருக்கும். ஏன் இப்படி நான் கஷ்டப்படணும், நான் உங்களை நம்பி தானே இருக்கேன், நான் உங்களை சார்ந்து தானே இருக்கேன், இரவும் பகலும் வேத வசனத்தை தியானிக்கிறேனே, இரவும் பகலும் நான் உங்களோடு தானே பேசுகிறேனே, எந்த மனுஷனும் நம்பலையே, நான் நீங்கள் தானே எனக்கு உயிர், நான் உங்களை தானே நம்பியிருக்கிறேன் அப்படி சொல்லி நம்ம ஆண்டவரை பார்த்து உரிமையோடு நம்ம கேட்போம். அப்போ ஏன்ப்பா நான் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் சொல்லியிருக்கீங்க, ஆனால் என் கைகளின் பிரயாசத்தை நான் எண்ணிச்சேல, நான் சாப்பிடவே முடியலையே, நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் அது வட்டிக்கு தான் போகுது, நான் சம்பாதிக்கிறேன் ஆனால் அது மருத்துவருக்கு தான் அது என்ன செய்து போகுது, அல்ல ஏதோ
எங்கேயோ போனது போல எனக்கே தெரியல, அப்படி என் பணம்லாம் போயிடுது. நான் எதை செய்தாலும் எனக்கு முன்னேற்றம் இல்லை, நான் நஷ்டத்தில் தான் இருக்கேன். நான் எதை எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கணும், அதுதான் எனக்கு என்ன நினைக்காது தான் எனக்கு நடக்குது. அப்போ அப்படி சொல்லி நீங்கள் பல நேரத்தில் நீங்கள் அப்படி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கீங்க. ஆனால் ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எது வந்தாலும் ஆண்டு சொல்கிறாரு, நான் முகாந்திரத்தோடு தான் அனுமதிக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், ஹாலேலூயா ஹாலேலூயா. நம்ம தாவீதுனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை நான் எடுத்துக்காட்டாக உங்களுக்கு சொல்லி விளக்குறேன். 1 சாமுவேல் 17 நீங்கள் வீட்டில் இருக்கும்போது நல்லா வாசித்து பாருங்கள். எல்லாருக்குமே ஒரு தெரிந்த ஒரு வேத பகுதி தான். இந்த தாவீதை தன்னுடைய சகோதரருக்கு ஆகாரம் கொண்டு கொடுத்து வரும்படியாக அவங்க தகப்பனார் அனுப்புனதாக நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த தாவீது தன்னுடைய சகோதரர்களை பார்க்க முடியாக தன் சகோதரர்களுக்கு கொஞ்சம் தின்பண்டங்களெல்லாம் கொடுத்துட்டு நலம் விசாரிப்பதற்காக போன தாவீது இப்போ அவங்க எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, சகோதரர்லாம் பார்த்தாச்சு. பார்த்து முடிச்சோடனே தாவீதுடைய வேலை என்ன வேலை, அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஆடுகளை ஒரு பக்கமாக விட்டுட்டு தான் தாவீது போயிருக்காரு. அப்போ என்ன சொன்னோம், கொண்டு போன வேலை முடிஞ்சிட்டு, ஆனால் இப்போ திரும்பி வந்து திரும்ப ஆடு தான் மேய்க்கணும். ஆனால் தாவீது எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த உள்ளத்தில் எப்படி ஒரு ஆவல், ஒரு ஆசை, விருப்பம், ஏக்கம் இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவரே இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன அனுப்புறீங்க, உலக பிரகாரமாக ஏதோ என் சகோதரனை நான் பார்க்கணும், தின்பண்டத்தை கொடுக்கணும், வரணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஒரு இடத்துக்கு என்ன அனுப்புறீங்க அப்படி சொன்னால் ஒரு முகாந்திரம் இருக்கணும், ஒரு முகாந்திரம் இருக்கணும், ஒரு முக்கியமான காரணம் இருக்கணும். அந்த முகாந்திரத்தோடு தான் என்னை அழைத்து கொண்டு போகணும்னு சொல்லி கூட ஆண்டுகிட்ட அவர் நினைச்சுதான் கேட்டிருப்பார். இங்கே இந்த தாவீது போகும்போது எல்லாம் வேலை முடிஞ்சுது. இப்போ இந்த தாவீது சின்ன பையனாக இருந்தாலும் அந்த கோழியை அத்தனை இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து பயமுறுத்துகிற, அந்த கெர்ச்சிக்கிற, பயமுறுத்துகிற வார்த்தைகளை அந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் கேட்டு ராஜா முதல் ராணுவ வீரர்கள் வரை பயந்து கொண்டு இருக்காங்க. ஆனால் சின்ன தாவீது அதை உச்சு கவனிக்கிறாரு. அப்போ என்ன அப்படி சொல்லி விசாரிக்கும் போது அவன் மூத்த சகோதரன் சொல்கிறாரு, உனக்கு இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு, நீங்கள் எதுக்கு வந்தா, நீ அப்படியே திரும்ப போயிடு, உனக்கு வேண்டாத காரியம், நீ இதிலெல்லாம் தலையிடக்கூடாது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அந்த தாவீது என்ன சொல்கிறாரு, அந்த 1 சாமுவேல் 17:29 நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா, ஹல்லேலூயா, நாங்கள் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா அப்படி சொல்லி கேட்டார் பாருங்க. அப்போ என்ன இந்த பகுதியில் வாசித்து பார்க்கும்போது நினச்சி நினச்சி பார்த்தேன். அப்போ ஆண்டவரை தேடுகிற, அவரை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகள் வந்து அவங்க சாதாரணமானவங்க கிடையாது, நம்மளாம் சாதாரணமான கிடையாது, தெரியுமா, விசேஷித்தவர்கள். எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் கர்த்தர் சும்மா நம்மளை அனுப்ப மாட்டார், ஒரு முகாந்திரத்தோட அங்கே ஒரு காரியம் நடக்கும், அங்கே நம்மளை கொண்டு ஒரு காரியத்தை கர்த்தர் பயன்படுத்துவார், அங்கே நம்மை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் ஆண்டவர் பிள்ளைகளை அவர் நினைச்சுவாரா அனுப்புவார். இங்கே தாவீது போனார், அங்கே போகும்போது இதை பார்க்கும்போது அந்த யுத்தத்தில் பயமில்லாமல் நின்று ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. ஹல்லேலூயா. பெரிய ராஜாக்களுக்கு கூட அந்த வெற்றி கிடைக்கல, அவர் நன்றாக பயிற்சி எடுத்த ராணுவ வீரர்களுக்கு கூட அந்த வெற்றி கிடைக்கல. ஆண்டவரை நம்பி ஒரு முகாந்திரத்தோடு என்னை அனுப்புதீங்கப்பா, அப்படி போன அந்த சிறுவருக்கு தான் பெரிய வெற்றி கிடைத்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ அருமையானவர்களே, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன நினைக்கணும்னா, ஆண்டவரே நம்ம உலக பிரகாரமாக ஒரு இடத்துக்கு போக கண்டிப்பாக போக வேண்டியது இருக்கும், அதாவது ஒரு திருமண வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும், ஏதாவது நம்ம ஒரு வேலை விஷயமா போவோம், எங்கே போனாலும் என்ன சொல்லிட்டு போகணும், நான் ஒரு முகாந்திரத்தோடு தான் நீங்கள் அனுப்புதீங்க. என் வாழ்க்கையில அப்படி தானே, எங்கே போனாலும் திருமண வீட்டுக்கு போனாலும் தானே இப்படி தான் ஜெபிச்சுட்டு போவேன், ஆண்டவரே இன்றைக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன அனுப்புறீங்க, ஒரு முகாந்திரத்தோடு தான் நீங்கள் என்ன அனுப்புதீங்க. ஹல்லேலூயா. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 4 பேர் எனக்காக ஏக்கத்தோடு நிற்பாங்க, இந்த காரியத்துக்காக என்ன ஜெபிங்க, அதுக்கு தான் ஆண்டவர் என்ன கொண்டு போயிருப்பார். ஹல்லேலூயா. அவரை தேடுகிற பிள்ளைகள், அவரை நம்புகிற பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், அவரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் எங்கே போனாலும் ஒரு முகாந்திரம் தான், அங்கே போனால் அங்கே அநேகருக்கு அவங்கள கொண்டு விடுதலை கொடுப்பார், அங்கே ஒரு வெற்றி நமக்கு தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பின்னால் ஒரு போகும்போது பலகாரம் கொண்டு தான் போனாங்க, ஆனால் வரும்போது பெரிய வெற்றியோடு கூட, ஹல்லேலூயா, வெற்றி ஆரவரத்தோடு திரும்பி வந்ததாக நம்ம பார்க்குறோம். இன்னும் கூட நம்ம அந்த வேத பகுதியில் பார்க்கும்போது 1 சாமுவேல் 9 நீங்கள் நன்றாக வாசித்து பாருங்கள். அங்கே சவுலுங்கிற ஒரு மனிதர், அங்கே தகப்பன் பேர் கீஸ், அங்கே அப்பா பேர் கீஸ், ஆனால் அவன் மகன் பேர் சவுல். அவங்க வீட்டில் ஒரு கழுதை வளர்த்துட்ருக்காங்க. கழுதை வந்து காணாமல் போயிடுச்சு. கழுதை காணாமல் போனதுனால
அவங்க அப்பா என்ன பண்ணினாங்கன்னா, அவங்க வேலைக்கார ஒருவரை அனுப்பி, தான் மகனையும் அனுப்பி, நீங்கள் கழுதையை தேடி போய் கழுதையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. பாருங்கள், இவங்க கழுதையை தேடி போகிறாங்க. நிறைய பட்டணத்துக்கெலாம் அனுப்பிச்சாங்க. ஒவ்வொரு நாடாக நம்ம போகிறதாக நம்ம வேத பகுதியிலே வாசிக்கிறோம். அநேக நாடுகளுக்கு இவங்க கடந்து கடந்து அனுப்பிச்சாங்க. இவங்க போயிட்டே இருக்காங்க. போகும்போது எங்கேயுமே அந்த கழுதையும் காணலை. கடைசியாக அந்த சவுல் சொல்கிறாரு வேலைக்காரனை பார்த்து, நம்ம வந்து 2-3 நாட்களும் ஆயிட்டது, இனி எங்கள் அப்பா வந்து கழுதையை பற்றி கவலைப்படாமல் நம்மளை பற்றி கவலைப்படுவாங்க, அனுப்பினவங்க எங்கே அப்படி சொல்லி, அதனால் நம்ம திரும்பி போயிடுவோம் அப்படி சொல்லி. ஆனால் அந்த வேலைக்காரர் சொன்னார், இல்லை, இந்த பட்டணத்துக்குள்ளே ஒரு தேவனுடைய மனிதர் ஒருவர் உண்டு, அவரை பார்த்து நம்ம கழுதையை பற்றி விசாரிச்சுட்டு போவோம் அப்படி சொல்லி ரெண்டு பேர் பிளான் பண்ணி வராங்க. அவங்க வரும்போது அந்த பட்டணத்துக்குள்ளே, சூப்பிங்கிற பட்டணத்துக்குள்ளே வராங்க. ஆனால் முந்தின நாளே ஆண்டவர் வந்து அந்த சாமுவேல்கிட்ட கத்தர் பேசினார், நாளைய தினத்தில் இப்படி இந்த பென்னிமின் கோத்திரத்திலேருந்து ஒரு மனிதர் வருவார், அவரை நீ இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவாகும்படி நீ அபிஷேகம் பண்ணு அப்படி சொல்லி ஆண்டவர் முந்தின நாளே சொல்லிட்டார். பாருங்கள், அப்போ ஆண்டவர் எவ்வளோ தெள்ளந்தெளிவாங்க, அங்கே கழுதையை காணாமல் போனால் தான் தேடி வருவான். இப்போ நம்ம என்ன செய்யணும், அந்த தீர்க்கதரிசியை கொண்டு இந்த இஸ்ரேல் தேசத்துக்கு இவர் என்ன செய்யணும், ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். அப்போ கழுதையை காணாமல் போனது கூட ஆண்டவர் ஒரு முகாந்திரத்தை தான் வச்சுருக்காரு. அப்போ நம்ம வீட்டில் எதுவும் காணாமல் போனால் கூட அது ஒரு முகாந்திரம் தான். ஒரு சின்ன எதுனாலும் நம்முடைய ஆண்டோடைய பிள்ளைகள் வீட்டில் முகாந்திரம் இல்லாமல் எதுவும் என்ன செய்யாது, அது நடக்கவே அது நடக்காது. இப்போ ஆண்டவர் அந்த சாமியல் தீர்க்கதரிசிகிட்ட சொல்லியிருந்தார், இந்த சவுல் வரும்போது நீ என்ன செஞ்சிரு, நீ அபிஷேகம் பண்ணி அப்படின்னு சொல்லி. அப்போ இதுவும் கூட அவர் வாழ்க்கையில் என்ன வந்துச்சு, ஒரு முகாந்திரத்தோடு தான் நம்ம நினைப்போம். இது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. கழுதை ஏன், கழுதை காணாமல் போனதான் தேடி வர்றாரு. அப்போ தான் சாமியல் தீர்க்கதரிசியை கொண்டு எழுச்ச முடியும், அபிஷேகம் பண்ணி. அப்போது எவ்வளோ பெரிய ஒரு அபிஷேகம், ஒரு தேசத்துக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கே அபிஷேகம் கிடச்சி பாருங்கள். இவர் கழுதையை காணலையே, ஐயோ என் கழுதை கழுதையிலே இவர் நினச்சிருப்பார். நினச்சி ஏங்கி ஏங்கி கண்ணெல்லாம் பூத்து போயிருக்கும். ஆனால் இப்போ அவருக்கு என்னது காத்திருக்கு, ஒரு பெரிய ராஜரிக அபிஷேகத்தை கத்தர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சின்ன காரியத்திற்கு, ஒரு அற்ப காரியத்துக்கு நீங்க கலங்கி கண்ணீர் ஒடிச்சு தேங்கி நீங்க பதறி போய் இருக்கலாம். நீங்க பதட்ட நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நான் என்ன செய்வேன், ஒரு பெரிய வெற்றியை தருவேன், பெரிய உங்க பிள்ளைகளை ஒரு ராஜரிக அபிஷேகத்தால் அபிஷேகிப்பேன், ஒரு பரிசுத்த ஆவியானுடைய ஒரு பெரிய அக்கினி அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றுவேன். நீங்க சின்ன சின்ன பொருள் நீங்க என்ன செய்வீங்க, ஏதோ ஒரு சின்ன காரியத்துக்காக நீங்கள் அழுது ஆண்டவரே என்னை நீங்கள் கைவிட்டுட்டீங்க, என்னை நீங்கள் மறந்து போயிட்டீங்க அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, உங்களை நான் மறக்கலை, உங்களை கைவிடலை. அன்றைக்கு எப்படி சவுலுக்கு நான் எப்படி ஒரு பெரிய அபிஷேகத்தை கொடுத்தேனோ உங்களுக்கு நான் நினைச்சுவேன், அப்படிப்பட்ட ஒரு பெரிய அபிஷேகத்தை நான் தருவேன்னு சொல்கிறாரு. எந்த ஊரில் இருந்தாலும், ஐயோ இந்த ஊரில் இப்போ நான் இருக்கேனே, எதுக்கு அந்த ஊரில் ஆண்டவர் வச்சுருக்காரு, எதுக்கு நீங்கள் இருக்கிற தெருவில் உங்களை வச்சுருக்காருன்னா, உங்களை கொண்டு அங்கே பெரிய காரியம் செய்வதற்காக, உங்களை கொண்டு நான் பெரிய அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை மற்றவர்கள் காணும் முடியாக நான் உங்களை வைத்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் பேசினார், உனக்கு நான் குழந்தை தருவேன், நீ ஈசாக்குன்னு பெயரிடணும் அப்படி சொல்லி. அப்போ ஈசாக்குடி என்ன என்ன இருந்திருக்கு, என்றைக்கு இந்த ஈசாக்கு பிறப்பனோ, அந்த ஈசாக்கை நான் பார்க்கணும்னு அப்படி தான் என்ன இருந்துச்சு. ஆனால் இவருடைய பார்வை கொஞ்சம் தானா, ஆண்டோடைய பார்வை அவருடைய வாழ்க்கையில் பெரியதாக இருந்துச்சு. ஆனால் இவர் வந்து ஒரே ஒரு ஈசாக்குக்கு தான் காத்திருந்து பார்த்து கொண்டே இருந்தார். ஆனால் ஆண்டவர் தலைமுறை தலைமுறைகளுக்கும் விசுவாசிகளுக்கு தகப்பனாய் உனே மாற்றணும்னு கர்த்தர் சொன்னார். வாக்குறுத்தபடியே கர்த்தர் நினைச்சாரா, அவர் நிறைவேற்றினார். அப்போ நம்ம பார்வை குறுகினது, ஆண்டோடைய பார்வை மிகவும் பெரியது. அருமையான உங்கள் வாழ்க்கையில் உங்களை வைத்து, உங்கள் பிள்ளைகளை வைத்து நீங்கள் ஒரு சின்ன சின்ன ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய திட்டம் குறுகிய தான், ஆனால் நான் உங்களுக்கு பெரிய கருத்து செய்வேன், பெரியதான உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், அப்படியே நான் உனக்கு செய்வேன் வாழ்க்கையில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 தலைமுறைக்கு நான் நினைச்சுவேன் இறக்க செய்வேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அடுத்த தலைமுறை எப்படியோ நமக்கு தெரியாது, ஆனால் 1000 தலைமுறை நம்ம தலைமுறை எப்படி இருக்கும், யாரெல்லாம் இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அடுத்து சொல்கிறேன், தலைமுறை 1000 தலைமுறை மட்டும் நான் என்ன செஞ்சிருவேன், நான் இறக்க செய்வேன் அப்படி சொல்கிறாரு. அருமையானவர்கள், உங்கள் வாழ்க்கையில் அநேக நேரம் நடக்கிறது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது,
ஆனால் அந்த காரியம் நடந்து முடியும் போது தான் இது என்ன முகாந்திரம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. ஹாலேலூயா. பல நேரத்தில் கத்தர் நம்மளை நடத்துகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது நம்மை தண்டிப்பது போல இருக்கும். ஏன் தான் அண்டர் என்னை எப்படி கஷ்டப்படுத்துகிறாரோ, ஏன் தான் என்னை தண்டிக்கிறாரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்க. ஆனால் சில நேரம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அவரோடு ஒன்றி உறவாடி ஒட்டி வாழ்ந்து கொண்டிருந்த அநேக தேவனுடைய பிள்ளைகள் பல சூழ்நிலை காரணமாக அவரை விட்டு அனுப்பிஞ்சிருவோம். அவர் பின்வாங்கி போய் அநேக பாவங்களை செய்து அவரை விட்டு அப்படியே தூரம் போகும்போது கத்தர் நினைச்சு வரா, தன் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிப்பது உண்டு. நம்ம பிள்ளைகள் ஏதாவது ஒரு தவறு செய்தால் நம்ம பிள்ளைகளை கண்டிப்பாக நம்ம நினைச்சுவோம், அதுக்கு அதை தண்டிப்போம். தண்டித்து தவறு இனி இந்த தவறு செய்யக்கூடாது, அதை தான் நம்ம விரும்புவோம், நல்ல பிள்ளையாக மாற்றணும்னு. அதே போல தான் ஆண்டு என் பிள்ளைகள், நான் நேசிக்கிற பிள்ளைகள், நான் உருவாக்கப்பட்ட என் பிள்ளை, நான் உண்டாக்கி நான் பெயர் வச்சு இதுவரைக்கும் நான் ஆளாக்கி வளர்த்து வச்சிருக்கிற என் பிள்ளைகள் நினைச்சு எனக்கு பிரியமாக இருக்கணும். அதான் தாவீது சொல்கிறாரு சங்கீதம் 119:71, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால வந்து பிரமாணங்களை நினைச்சதே கற்றுக்கொண்டேன். தாவீது வழி விலகி போகும்போது அநேக சிட்சைகளை கத்தர் கொடுத்தார். அந்த சிட்சைகளை கொடுத்து கொடுத்தனால்தான் அவர் உருவாக்கி மீண்டு நினைச்சதாரா, தன்னுடைய எப்படி இயக்கணுமோ தன்னுடைய பாதைக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். ஹாலேலூயா. அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில் உபத்திரம் வருகிறதா, பாடு வருகிறதா, சிட்சைகள் வருதா, எதுக்காக? உங்களுடைய சொந்த பிள்ளையாக, பரிசுத்தமான பிள்ளையாக, அவருக்கேற்ற பாதையில் நீங்கள் வாழ வளர, ஆமேன். அவர் பரலோக ராஜ்யத்தை நம்ம இழந்துடக்கூடாது பார்த்தீங்களா, அதுக்காக சின்ன சின்ன அடிகளை தந்து நம்மளை நினைச்சு வரோம், அவர் திருத்துவார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. நம்ம உதாரணமாக நம்ம பொண்ணை எடுத்துக்கிடுவோமா, தங்கம். தங்கம் வந்து பூமிக்கு அடியிலேருந்து நினைச்சுவாங்க, தோண்டி வெட்டி எடுக்கப்பட்டது, அநேக அசுத்தங்கள் இருக்கும். ஆனால் அந்த தங்கத்தில் ஆபரணங்கள் செய்யக்கூடிய அந்த அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தங்கத்தை பார்த்து நான் ஒன்றை நினைச்சுவேன், சுத்த தங்கமாக மாற்றுவேன், அதனால உன்னை தீக்குள்ளே போடுவேன், உன்னை கொண்டு நான் நினச்சேன் ஒரு பெரிய மாலை பண்ணுவேன், ஒரு வளையலை பண்ணுவேன் அப்படின்லாம் அவர் சொல்ல மாட்டார். தான் மனசுக்குள்ளே வச்சுருப்பார், இந்த அசுத்தமான பொண்ணை நான் தீக்குள்ளே போட்டு உருக்கி உருக்கி சுத்தமான தங்கமாக மாற்றி இது அநேகருக்கு பயனுள்ள ஆபரணங்களை செய்து விலையேறப்பட்ட ஒரு தங்கமாக மாற்றுவேன். மனசுக்குள்ளே வச்சு வச்சு அதை நினச்சி வரேன், தீக்குள்ளே போட்டு போட்டு உருவாக்கி அது எப்படி சுத்த தங்கமாக மாறுதோ அது வரைக்கும் நினச்சிவார், அந்த தீக்குள்ளே தான் போடுவார். அதே போல் குயவனும் கூட தன் கையில் எடுத்த களிமனை பார்த்து, களிமண்ணே களிமண்ணே, நான் உன்னை கொண்டு இந்த பானை செய்வேன், உன்னை கொண்டு இந்த பாத்திரம் செய்வேன் அப்படி சொல்லிட்டுலாம் செய்ய மாட்டார். அவர் மனசுக்குள்ளே ஒரு திட்டம் வச்சுருப்பார், உன்னை கொண்டு இவ்வளோ விலையேறப்பட்ட ஒரு பாத்திரத்தானே செய்வேன். அப்போ அதுக்கு அடித்து எடுத்து பலமுறை அது உடையும் சரியில்லாமாகும், அப்படி பிசைஞ்சு பிசைஞ்சு எழுச்சி வரா அழகான பாத்திரமாக அவர் வணைந்து எடுப்பார் என்று பார்க்குறோம். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் கூட சில பாடுகள் சில கஷ்டங்கள்லாம் படும்போது ஏன் எதுக்கு அப்படின்னு நினைப்போம், ஆண்டவர் சொல்லிட்டு செய்ய மாட்டார். உன்னை தங்கமாக மாற்றுவதற்காக அவர் உன்னை விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷமாக விலையேறப்பட்ட ஒரு பாத்திரமாக மாற்றுவதற்காகவே சில பாடுகளை அவர் அனுபவிப்பார், என்னை நேசிக்கிறார். அதனால தான் எனக்கு இந்த பாடுன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷமாக ஏற்றி நீங்கள் நினைச்சனோ வழிமாறி போனாலும் திருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். ஹலைலூயா. பொன்னையை புடமிடும் போல என்னை புடமிட்டீரதே, நான் சுத்தமானனே பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பாருங்க, பொண்ணை புடமிட்டு புடமிட்டு எப்படி ஒரு விலையேறப்பெற்ற ஒரு ஆபரணம் செய்வது அப்படி மாற்றுகிறாரோ, அதே போல் உங்களையும் அவர் என்ன சொன்ன, புடமிடுவேன், உங்களை புடமிடுவேன். அநேக கஷ்டங்கள் அநேக பாடுகள் எப்பெல்லாம் நீங்கள் தரங்குறைந்து அது மிகவும் அசுத்தங்களாக காணப்படும் போதெல்லாம் கத்தர் நினைச்சு வரா, ஆமேன், அதை வழி மாறி போய்விடக்கூடாது என்பதாக சொல்லி அநேக பல சிட்சைகளை தந்து அவர் உங்களை தண்டித்து உங்களை நினைச்சு வரா அவர் திருத்துவேன் என்று சொல்கிறார். ஹாலேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ முறை எத்தனையோ நீங்கள் கேட்டதும் உண்டு, கேட்காத ஆசீர்வாதங்களினாலும் கத்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு ஒரு பின்னாடி உங்களுக்கே தெரியும், தெரியாது ஏன் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார, நான் நினைச்சதெல்லாம் நடக்குது அப்படி நீங்களே ஆசைப்பட்டு பூரிப்பீங்க. ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரு பின்னாடி ஒரு முக
முகாந்திரம் இருக்கும். என் பிள்ளையை ஆசீர்வதிச்சா இந்த ஆசீர்வாதம் எப்படிலாம் இருக்கும், எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படி ஆண்டவருக்கு தெரியும். அதனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அதே போல சில தண்டனைகள் வரும்போது கூட என் ஆண்டவர் எனக்கு ஒரு முகாந்திரம் இல்லாதபடி என் வாழ்க்கையில் ஒன்று என்னை அனுமதிக்க மாட்டார், என்னை கஷ்டப்படுத்த மாட்டார், என்னை அவர் தாங்குவார், அவர் என்னை ஏந்துவார். என் நன்மைக்காகவே இந்த பாடு எனக்கு வந்திருக்கிறது. நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று யோபு பக்தன் கூறியது போல நீங்களும் அருமையானவர்களை இன்றைக்கு இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? தாவீது சொன்னாரே, நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் நான் உங்கள் பிரம்மாண்டங்களை கற்றுக்கொண்டுவேன். நீங்கள் எனக்கு உபத்திரவம் தரலை, நீங்கள் எனக்கு கஷ்டங்கள் தரலை, நீங்கள் எனக்கு பாடுகள் தரலை அப்படி சொன்னால் நான் செய்த பாவத்தை செய்து செய்து அந்த பாவத்திலே நான் மூழ்கி போயிருப்பேன், உங்களை நான் மறந்திருப்பேன், உங்களை நான் விட்டு விலகி போயிருப்பேன், அன்றரே உங்களை நான் இழந்து போயிருப்பேன் என்று சொல்லி தான் திரும்பவும் என்னை உயிர்ப்பீங்கப்பா, திரும்பவும் என்னை உயிர்ப்பீங்க என்று சொல்லி அவர் சங்கீதம் 51 கெஞ்சிருக்கிறார். பாருங்கள் அருமையானவர்களை, இன்றைக்கும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்படி நான் நன்றாக ஆராதித்தோம், நன்றாக ஆலயத்திற்கு போயும் ஆண்டவருக்கு பிரியமாக அவருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் என் குடும்பத்தில் ஏன் இப்படி நடக்கு, என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் எதுக்கு இப்படி நடக்கு என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, அருமையான மகனே, அருமையான மகளே, ஏன் தெரியுமா, எதுக்காக தெரியுமா, என் முகாந்திரத்தோடு தான் கடைசியில் நீ உன் பாடுகளுக்கு மத்தியில் உன் பிரச்சனைக்கு முடிவில் நீ பார்க்கும்போது நீனே சொல்வாய், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தது போல என் வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவாகவே நான் அந்த கஷ்டத்தை அனுபவித்தேன். நான் கடந்து வந்த பாதையில் இருந்ததான குழப்பங்கள், நான் கடந்து வந்த பாதையில் இருந்த தேவைகள், குறைவுகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முகாந்திரம் தான். இந்த கடன் பிரச்சனை எனக்கு ஒரு முகாந்திரம் தான். சிலர் சொல்லுவாங்க, இந்த கடன் மட்டும் இல்லைன்னா நான் என்றைக்கோ நான் மறித்து போய் விடுவேன் என்பதாக. அதனால தான் ஆண்டர் பாப்பார், இந்த கடனை வச்சிருந்தேன், இந்த கடனை பார்த்து பார்த்து நீ என்ன செய்ய, உயிரோடு இரு, நீ நிறைய நாள் உயிரோடு இருக்கணும், கத்தர் குறி சொன்ன நாளுக்கு முன்னூட்டி உன் ஆயில் அனுப்பிச்சக்கூடாது, முடித்து விடக்கூடாது என்பதாக சொல்லி சில பெற்றோர்கள் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை மட்டும் இல்லைன்னா நான் என்றைக்கோ போய் சேர்ந்திருப்பேன். அதுக்கு தான் ஆண்டர் அழகான பிள்ளைகளை உங்களுக்கு கத்தர் அனுப்பிச்சிருக்கிறாரா, கொடுத்துருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா. அதனாலும் எப்போதும் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை நினைச்சவேன் ஆசீர்வதிப்பேன், நான் உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் முகாந்திரத்தோடு தான், அது உங்களை அழித்து விடுவதற்காக அல்ல, உங்களை புடமிட்டு உங்களை பயன்படுத்துவதற்காக, உங்களை உருவாக்குவதற்காக. ஐயோ நான் உடைக்கப்பட்டு போய்விட்டேனே, ஐயோ எல்லாம் முடிந்தது, இனி என்னால் எழும்ப முடியாது என்று சொல்லி நீனே ஒரு முடிவுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நீ முடிந்து போவதற்காக நான் உன்னை அழைக்கலை, இனி உன் வாழ்க்கையில் இனிதான் துளிர்க்க போகிறது, உன் வாழ்க்கை துளிர்க்க போகிறது, உன் வாழ்க்கை இனிதான் ஆரம்பமாகிறது என்று கர்த்தர் உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் தண்டிப்பது ஆமென் ஒரு முகாந்திரத்தோடு தான் கர்த்தர் உன்னை நினைச்சாங்க, நான் தண்டிப்பேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்கிறார். ஹல்லேலூயா. யோபுவை போல சொல்ல முடியுமா, நான் உபத்திரப்பட்டது தாவீது சொன்னாரே, உபத்திரப்பட்டது நல்லது, யோபு சொன்னாரே, நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக நான் விளங்குவேன் என்பதாக சொல்லி எத்தனை கஷ்டங்கள் எத்தனை பாடுகள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன், ஆண்டவரை விட்டு விலக மாட்டேன், நான் பின்வாங்கி போக மாட்டேன் என்பதாக சொல்லி அந்த யோபு சொன்னது போல உங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறாரு, கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி, கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில் இறங்கி வரும்படியாக. ஆண்டவரே நீங்கள் என் கூட பேசுனீங்கப்பா, அதற்காக நன்றி என்று சொல்லுவோமா. யோசேப்புடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு சொல்கிறாரு, யோசேப்புக்கு அழகான தரிசனம் கொடுத்தாரு. என்ன தரிசனம் கொடுத்தாரு, அவர் வந்து சின்ன வயதில் கொடுத்த தரிசனம் என்ன அப்படின்னு சொன்னால், வயலில் அரிக்கட்டை அறுத்து கொண்டு இருக்கும்போது எல்லா அரிக்கட்டுகளும் இந்த யோசேப்புடைய அரிக்கட்டுகள் கீழே விழுந்துருந்ததை பார்த்தாரு. ஆனால் அந்த சொப்பனத்துக்கு எதிர்மாறாக அவங்க வாழ்க்கையில் நடந்தது. உங்களுக்கும் கூட கத்தர் சொப்பனத்தை தந்திருக்கலாம், ஆனால் தரிசனத்தை தந்திருக்கலாம், ஆனால் அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் சொப்பனத்துக்கும் தரிசனத்துக்கும் எதிர்மாறாக நடந்தது போல என் வாழ்க்கையிலையும் அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. நீ நினைத்து கொண்டு இருக்கின்றீர்களோ, அந்த யோசேப்பை கத்தர் கொண்டு போனார், எந்த சகோதரர்கள் அவன் காலில் விழுந்து அங்கே பணிவதற்கு தரிசனத்தை காட்டினாரோ அதே சகோதரர்கள் தான் அவன் நினைச்சதாங்க குழியில் தூக்கி போட்டாங்க, அவனை இஸ்மவேலத்தை விற்று போட்டாங்க. அது எதுக்காக, எதற்காக, அந்த தரிசனம் நிறைவேறுவதற்காக. அந்த சகோதரர்கள் மூலமாக தான் இந்த யோசேப்பு எகிப்துக்கு அனுப்பப்பட்டார் என்று பார்க்குறோம். அருமையானவர், உங்களுக்கு இன்று உங்கள் சகோதரர்களே உங்களை பகைத்து கொண்டிருக்கலாம், உங்களை
சுற்றிலும் இருக்கிறவர்கள் பகைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் கத்தர் உங்களுக்கு காட்டின தரிசனத்தை நிறைவேற்றும் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார். யோசேப்புக்கு கத்தர் காட்டின தரிசனம் அது மறைந்து போகவில்லை. அவங்க சகோதரர்கள் சொன்னாங்க, இன்றைக்கே அந்த சொப்பனக்காரனுடைய எல்லா வாழ்க்கையும் முடிந்து போனது என்பதாக சொல்லி அவங்க செய்த ஒவ்வொரு சதி ஆலோசனையும். ஆமீன். யோசேப்புடைய வாழ்க்கையில் எகிப்தில் பெரிய அதிபதியை மாற்றுவதற்காகவே கத்தர் அனுமதித்திருந்தார். யோசேப்பு பட்ட ஒவ்வொரு பாடு, குழிகளை இருக்கும் போது, செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையில் இருக்கும் போது, அங்கே அடிமையாக வேலை செய்து கொண்டு இருக்கும் போதெல்லாம் கூட அந்த சொப்பனம் மறந்து போயிட்டது. ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் பாடுகளை அனுபவித்தார். என்றைக்கு சகோதரர்கள் 22 வருஷத்துக்கு பிறகு எல்லா சகோதரன் காலில் வந்து விழுந்து பணிந்தார்களோ அன்றைக்கு தான் யோசேப்புக்கு அந்த சொப்பனம் நினைவில் வந்தது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இன்றைக்கு அதே ஆவியானவர் யோசேப்பை எப்படி அவர் வாழ்க்கையில் அமையன் முகாந்திரம் இல்லாதபடி ஒன்றையும் செய்யலை, உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஏதோ மற்றவங்க உங்களுக்கு விரோதமாக எழும்பி கொண்டு இருக்கலாம், அது ஒரு முகாந்திரம் தான். உங்கள் சொந்த பிள்ளைகளே உங்களை பகைக்கலாம், அது கர்த்தருடைய முகாந்திரம் தான். உங்கள் தொழிலுக்கு எதிராக அநேகர் எழும்பலாம், அது ஒரு முகாந்திரம் தான். அவங்கள கொண்டே உங்களை நினச்சி நான் பெரிய காரியம் செய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. அவங்க தீமைக்காக செய்த எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையை நன்மையாக நான் மாற்றி தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளோடு பேசினதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பிள்ளையோட வாழ்க்கையில் எத்தனை எத்தனை தரிசனத்தெல்லாம் காட்டியிருக்கீங்க ஆண்டவரே, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது தரிசனமும் அந்த வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் வெகு தூரம் ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு முதல் அன்பு பிள்ளைகளை பார்த்து சொல்கிறீங்க, நான் உன் தரிசனத்தை உனக்கு நிறைவேற்றுவேன். என்ன நோக்கத்தோடு தரிசனத்தை காட்டினனோ அந்த தரிசனம் வாழ்க்கையில் நிறைவேறும். எத்தனை பேர் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் எல்லாவற்றுக்கும் முன்பதாக அவருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை நான் உயர்த்துவேன். எந்த இடத்துல நீ வெக்கப்பட்டு தலை குனிந்து நின்றாயோ அதே இடத்துல உன் தலையினை நிமிர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி என்று சொல்லி கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். நீ அழுதது போதும், புலம்பினது போதும், துக்கப்பட்டது போதும், எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ஒரு கழி கூறுதலை நான் உன்னை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தின் பாதியாக நீ கடந்து வந்து கொண்டிருக்கலாம், ஆனால் முடிவில் தெரியும் கர்த்தர் செய்த பெரிய செயலும்பதாக சொல்லி அன்பின் ஆண்டவரே, எங்கள் அன்பு பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே ஒவ்வொரு அறையிலும் தேவ ஆவியானவர் உலாவினதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக நேரம் ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே என்று சொல்லி விடை தெரியாதபடி, ஆமேன் காரணம் தெரியாதபடி கலங்கி கொண்டிருந்தேன். உங்களுடைய அன்பு பிள்ளைகளோடு கூட பேசுனீங்க, எல்லாவற்றையும் நான் செய்தேன், ஆனால் அது உங்களை அழிப்பதற்காக அல்ல, ஆமே உங்களை முடிவடைய பண்ணதற்காக அல்ல, உங்களை வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக அநேகர் குறும்பதாக உங்களை தலைநிமிர்ந்து பண்ணி ஒரு உயர்ந்த இடத்துல வைத்து உங்களை நான் வாழ வைப்பதற்காக அனுமதித்த காரியம், உங்களை சுத்த பொண்ணாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக அனுமதித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தில் உன் இடத்தை நீ சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அனுமதித்த பாதை. கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே வருகிறது, கர்த்தருடைய கிரியை நடந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள ஆவியானவரை இறங்கி உலாவதற்காக ஸ்தோத்திரம் உண்டரே. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரைக்கும் தொட்டதற்காக நன்றி, வாரிய பிள்ளைகளை தொட்டதற்காக நன்றி, இடைப்பட்டதற்காக நன்றி. தூய ஆவியாளர் அசைவாடுங்க, தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.